அனைவருக்கும் வணக்கம் ஏல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் தஞ்சாவூர் நம்ம இன்றைக்கி ஒரு ஜாதகம் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம கட்டி அப்படிங்கிற ஒரு ஜாதகம் ஒன்று நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த கட்டி அப்படிங்கிறது ஒரு சில லக்னங்கள் போகும்போது அதை வர்றதை நம்ம நிறைய பார்க்க முடியுது அப்படிப்பட்ட ஒரு ஜாதகம் தான் இது இந்த ஜாதகத்தில் பிறப்பு லக்னம் அப்படிங்கிறது மேஷ லக்னம் இப்போது லக்னம் அப்படிங்கிறது கடக லக்னம் போயிட்டுருக்கு கடக லக்னத்தில் இதில் வந்து மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் பேசும் அப்படின்னு சொல்லலாம் நம்ம அச்சியலக்கண பத்ததியில் ஏன் இவ்வளோ வெற்றிக்கு காரணம் அப்படின்னா நம்ம ஒரே விஷயங்கள் வந்து ஒரு லக்கணம் கொடுக்காது அந்த ஒரு லக்னம் செல்லக்கூடிய அந்த பத்து வருஷத்தில் வெவ்வேறு காரணங்கள் அங்கே இயங்கும் அப்படிங்கிறது இந்த அச்சியலகண பத்ததியில் ஈஸியாக நம்ம எடுத்துக்க முடியும் அந்த மாதிரி இந்த அளவுக்கு அந்த அச்சியலகண பத்தினுடைய நுணுக்கங்களை நமக்கு கற்றுக் கொடுத்த திரு புதுவுடை மூர்த்தி சார் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஏல் பிளக்கணம் ஆயிலம் நட்சத்திரத்துல செல்லக்கூடிய இந்த காலம் இது என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாங்க ஒவ்வொரு நட்சத்திர புள்ளிகளுக்குமே நமக்கு ஒவ்வொரு பலன்கள் பேசும் அப்படின்னு சொல்லலாம் இதில் அந்த ஆயில்யம் அப்படிங்கிற ஒரு நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டங்களில் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி யாரா இருப்பாங்கன்னா மூன்றாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் அதிபதியா இரு பன்னிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதியா இருப்பாங்க அவங்களுடைய முயற்சிக்கும் அவங்களுடைய விரயத்திற்கும் அவங்களே காரணமாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இப்ப அந்த புதன் எங்க இருந்து அவங்களுடைய முயற்சியும் அவங்க விரயத்தையும் எங்க இருந்து நடத்த போறாரு அப்படிங்கறத அந்த புதன் நிற்கக்கூடிய இடத்த வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அந்த புதன் எங்க இருந்து நடத்துறாரு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்ரு உபாதைகளை தரக்கூடிய ஆறாம் இடத்துல இருக்காரு அப்ப இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது நோய் ஆறாம் இடம்ங்கிறது கல கடன் ஆறாம் இடம்ங்கிறது வழக்கு சரி இந்த புதன் யாரோட சேர்ந்திருக்காருன்னா ராகுவோட சேர்ந்திருக்காரு ராகுன்னா பிரம்மாண்டம் அப்போது இந்த நோயை இவங்களுக்கு பெரிய அளவுக்குல பிரம்மாண்டப்படுத்தி காமிக்கக்கூடிய ஒரு காரணியாக இங்கே அமைஞ்சிடுது அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த மூன்றாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தின் அதிபதி மூன்றுங்கிறது நம்ம நோய்களாக அல்லது உடல் பாகங்களாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா கழுத்து வலி தோள்பட்ட வலி பாதம் பாத விரல்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அது போய் ஆறாம் இடத்துல இருந்து வேலை செய்யுது ஆறாம் இடத்துல என்ன வேலை செய்யுது அவங்க சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளில் ஏதோ ஒரு பிரச்சனை அதனால அப்படி வேலை செய்யுதுன்னு எடுத்துக்கலாம் ஏன் சாப்பிட்றக்கூடிய உணவுப் பொருளில் பிரச்சனைங்கிறத எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஆறாம் இடம் நோய் ஸ்தானத்திற்கு அதிபதி இந்த வீட்டிற்கு அதிபதி யாரா இருக்காங்கன்னா குரு இந்த குரு எங்க இருக்காரு இந்த வீட்டிற்கு இரண்டாம் இடத்துல போய் இருக்கார் ஆறாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கும்போது போது ஒருத்தருக்கு நோய் வரக்கூடிய காரணமாக எது அமையும் அவங்க சாப்பிடக்கூடிய உணவு பொருள் அமையும் அப்படின்னு சொல்லப்படுது இதுல இன்னொரு விஷயமும் எடுத்துக்கலாம் இந்த கட்டி அப்படிங்கிறது அது நார்மலான கட்டி அப்படின்னா அதனுடைய தன்மை கேதோட இடம் இயங்கும் அது கொழுப்பு கட்டியாக இருந்ததுன்னா கொழுப்புங்கிறது கொலக்ட்ரால்ங்கிறது குருவுடைய தன்மையுடையது அப்போ குருவுடைய கட்டி என்னவாக இருக்கும் கொழுப்பு கட்டியாக இருக்கும் இந்த குரு ஆறாம் இடத்திற்கு நோய் ஸ்தானத்திற்கே அதிபதியாகி அந்த குரு ரெண்டாம் இடத்துல இருக்காரு ரெண்டாம் இடம்ங்கிறது ஒருத்தருடைய முகம் இந்த பொண்ணுக்கு முகத்தில் கொழுப்பு கட்டி வந்து அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகம் உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இரண்டாம் இடம்ங்கிறது முகம் சாப்பிட்ட உணவு பொருள் அப்படிங்கிறதும் இங்கே சேரலை வயிற்றுலையும் பிரச்சனைகள் இருக்கு அதே மாதிரி காது மூக்கு தொண்டை இங்கே அவங்களுக்கு தைராய்டு சம்மந்தப்பட்ட ஏன்னா சுரப்பிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இங்கே வாய்ப்பு இருக்கு கேது போய் பன்னெண்டுல அப்போ அங்கே விரயம் பூர்வ புண்ணிய கர்மாவும் அங்கே இயங்குது குரு ரெண்டாம் இடத்துல முகத்துல கொழுப்பு கட்டி இருந்து அவங்களுக்கு பிரச்சனைகளை தந்திருக்கு அதனால விரைய செலவு நோய்க்கான விரைய செலவுங்கிறது அந்த புதனுடைய கொடுத்துருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ இந்த இரண்டே கிரகங்கள் வந்து அந்த ஆறாம் இடமும் அந்த ஆறாம் இடத்து நிற்கக்கூடிய கிரகங்களும் மட்டுமே நமக்கு எந்த அளவுக்கு பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம அச்சயலகன பத்ததியில ரொம்ப ரொம்ப சுலபமாகவும் ஈஸியாகவும் தெரிஞ்சுக்க முடியுது இந்த மாதிரி நீங்களும் சுலபமாகவும் ஈஸியாகவும் பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அச்சயலகன பத்ததி ஜோதிடம் படிங்க கண்டிப்பாக நமக்கு இந்த நேரத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இந்த மாதிரி விரயங்கள் இருக்குன்னா முக்கியமா இந்த கொழுப்பு கட்டி வந்ததுக்கு இன்னொரு காரணம் என்ன அவங்க முகத்தில் நிறைய காஸ் காஸ்மெட்டிக்கை வந்து அவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்க முடியுது ஏன்னா ரெண்டாம் இடம்ங்கிறது முகம் அழகுபடுத்துதல் அப்படிங்கிறது அங்கே ஒரு விஷயம் இருக்குது அப்போ ஏதோ ஒரு விஷயம் அவங்க முகத்துக்கு அப்ளை பண்ணதும் அவங்களுக்கு சேராமல் தான் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்கே புரிஞ்சுக்க முடியுது இதெல்லாம் நம்ம வந்து அச்சயலகன பத்தியில் ஒவ்வொரு பாவகங்களே ஆய்வு செய்யும்போது ஒருத்தருக்கு எதனால் பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் மீண்டும் இனியதோ நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்